ele sempre era. நாடாளுமன்ற தேர்தல் பக்கத்துல நெருங்கி வந்துட்டதுனால தூத்துக்குடியில நேற்று திமுக சார்பில் பிரச்சாரம் நடந்திருக்கு. அந்த பிரச்சாரத்துல கனிமொழி மற்றும் முக்கிய அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பிரச்சாரத்துல கனிமொழி மேடையில ஏறி பேசிட்டு இருந்தப்போ ஒரு திமுக உறுப்பினர் ஃபுல் போதையில ஸ்பீக்கர் மேல ஏறி நின்று அலப்பறை கொடுத்திருக்கிறாரு. இதை பார்த்த கனிமொழி டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டு தயவு செஞ்சு கீழே இருங்க, உங்களால மத்தவங்களுக்கும் அடிபட போகுது, உங்களுக்கும் அடிபட போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபுல் மப்புல இருந்த அந்த போதையாசாமி அந்த பேச்சை கேட்காம கீழே இறங்கவே இல்லை. கடைசியா அங்கிருந்த காவலர்கள் அந்த ஸ்பீக்கர் மேல ஏறி அந்த போதையாசாமியை கீழே இறக்கிருக்காங்க. இதனால அந்த பிரச்சாரத்துல கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. நம்ம இதெல்லாம் அரசியல்ல தினமும் பார்த்துட்டு இருக்கோம், அதனால உட்காருங்க. சில பேர் இப்படித்தான் நிதானம் இல்லாமல் எங்கேயோ ஏறி உட்கார்ந்துட்டு என்ன செய்யறோம் தெரியாம, என்ன பேசுறோம் தெரியாம பிதற்றி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதனால இதையெல்லாம் கடந்து போகக்கூடிய நிலை, இதை கடந்து போகக்கூடிய அந்த மனநிலை நமக்கு இருக்கிறது. Hey, 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 hey